வாரிசு படத்திற்கு மாஸ்டர் பிளான் போட்ட விஜய். விஜய் மாஸ்டர் படத்திற்கு பிறகு கோலமாவு கோகிலா மற்றும் டாக்டர் படங்களை இயக்கிய நெல்சன் இயக்கத்தில் நடித்தார். இவர்கள் கூட்டணியில் பீஸ்ட் படம் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியானது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் கலவையான விமர்சனங்களையும் பெற்றது. இதைத் தொடர்ந்து விஜய் தெலுங்கு இயக்குநர் வம்சி இயக்கத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த கூட்டணியை ரசிகர்கள் முதல் சினிமா வட்டாரங்களை சார்ந்தவர்கள் வரை யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் விஜய் பீஸ்ட் படத்திற்கு பிறகு ஏ ஆர் முருகதாஸ் அல்லது அட்லியின் இயக்கத்தில் நடிப்பதாகத்தான் இருந்தது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத கூட்டணியாக விஜய் மற்றும் வம்சி கூட்டணி அமைந்திருக்கு. இதுவரை தளபதி 66 என்று அழைக்கப்பட்டு வந்த விஜய் மற்றும் வம்சியின் திரைப்படத்திற்கு வாரிசு என பெயரிடப்பட்டிருக்கு. பொதுவாக தளபதி விஜய் படம் என்றாலே மாஸ் என்ற டைட்டிலை பார்த்தே பழக்கப்பட்ட ரசிகர்களுக்கு வாரிசு என்ற டைட்டில் சற்று ஏமாற்றத்தை தந்திருக்கு. ஆனால் பொதுவான ரசிகர்களுக்கு விமர்சனங்களும் இந்த படம் குடும்ப கதை அம்சம் கொண்ட படமாக உருவாவதால் தான் வாரிசு என டைட்டில் வைத்துள்ளதாக கூறிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்திலிருந்து 3 போஸ்டர்கள் வெளியானது. படத்தின் முதல் போஸ்டர் விமர்சனம் செய்யப்பட்டாலும் அடுத்தடுத்த போஸ்டர்கள் ரசிகர்களின் அமோக வரவேற்பு பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. விஜயின் வாரிசு படம் வழக்கமான விஜய் படங்களைப் போல் இல்லாமல் சற்று வித்தியாசமானதாகவும் விஜயை வேறு ஒரு கோணத்தில் காட்டும் என்றும் தகவல்கள் வந்தன. அதே போல படத்தின் டைட்டிலும் விஜய் படங்களின் டைட்டிலில் இருந்து சற்று மாறுபட்டு உள்ளதால் இந்த படம் விஜயை வித்தியாசமாக காட்டும் என ரசிகர்கள் நம்புகிறார்கள். மேலும் இந்த படம் விஜயின் பூவே உனக்காக, துள்ளாத மனமும் துள்ளும் பாணியில் எமோஷனல் நிறைந்த படமாக இருக்கும் என்று படக்குழுவினரிடமிருந்து தகவல் வந்திருக்கு. விஜய் வாரிசு போன்ற எமோஷனல் படத்தை தேர்வு செய்ய சில காரணங்கள் இருப்பதாக கூறப்பட்டு, ஏனென்றால் விஜய் கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து ஆக்ஷன் படங்களிலேயே நடித்து வந்தார். எனவே தன் ரசிகர்களுக்கு சற்று மாற்றம் தேவை என்பதை உணர்ந்த விஜய் வாரிசு என்ற குடும்ப கதையில் நடிக்க ஒப்புக்கொண்டாராம். மேலும் விஜய்க்கு காமெடி மற்றும் ஆக்ஷன் போன்ற படங்கள் ஒர்க் அவுட் ஆவதை போல எமோஷனல் படமும் நன்றாக ஒர்க் அவுட் ஆகும் என்பதால் வாரிசு படத்தில் நடித்துக்கிட்டு இருக்காரு. இந்த படமும் எமோஷனல் படமாக உருவாகிட்டு இருக்கு. தந்தை மற்றும் மகனின் பாச போராட்டம் கொண்ட கதையம்சம் கொண்ட படமாக வாரிசு இருக்கும் என்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சு